தூத்துக்குடியில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த ஒரு இளைஞன் தன் ஊரினை வெற்றியடைய செய்ய ஆரம்பித்த போராட்டம். மாவட்ட அணிகளுக்கு 11 முறையும் மாநில அணிகளுக்காகவும் தற்பொழுது இந்தியாவின் பல முன்னணி அணிகளில் விளையாடியது மட்டுமல்ல, பல இளைஞர்களையும் சிறந்த வீரர்களாக மாற்றிய பெருமைக்குடைய சிறந்த டிஃபண்டர் தங்கவேல் அவர்களை நேர்காணல் செய்வதில் எஸ்எல் மீடியா என்றும் பெருமை கொள்கிறது. பீட்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். முன்ன காலையில் ஜின்சஸும் கைசிங் ஸ்கூலில் பீட்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என் ஊர் வந்து வரதராஜபுரம், புதுகில் மாவட்டத்தில் இருக்க வரதராஜபுரம் கிராமம். நான் திறந்து வளர்ந்ததுலாம் இங்கே தான். விளையாடிய அணிகள் பற்றி சொல்லு சார். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து விளையாட ஆரம்பிச்சது என்னோடய டீம் தான். 17 வரதராஜபுரம் விளையாட ஆரம்பிச்சது. என் ஊர் டீம் தான் ஃபஸ்ட்டு விளையாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே வெளியே போய் விளையாட ஆரம்பித்தேன். ஸ்கூல் டீம் விளையாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு ரகிராமபுரம். ரகிராமபுரம் டீமுக்கு 1 வருஷமாக 3 வருஷமாக விளையாண்டு, அதுக்கப்புறம் என்எஃப்சி டீம், தூத்துக்குடி என்எஃப்சி டீம் விளாண்டேன். அதுபோல் தேசிய முட்டுவெடி டீம் விளாண்டேன். இப்போ வந்து ரீசனாக வந்து சவுத் பிரெண்ட் டீமுக்கு விளாண்டுருக்கேன். சவுத் டீம் என்னோடய டீம், நான் ஆரம்பித்த டீம். இப்போ சவுத் டீம் மட்டும் விளாண்டுருக்கேன். ஃபுட்பால் டீமுக்கு ஐசிஎஃப் டீமுக்கு 2 வருஷமாக விளாண்டுருக்கேன். அப்புறம் எம்இசி டீமுக்கு 1 வருஷமாக விளாண்டுருக்கேன். இப்போவும் முக்கியமான மேட்ச் கொடுத்தாங்கன்னா நான் போய் விளாண்டுருக்கேன். ஓகே, நீங்கள் கபடி விளையாட ஆரம்பித்தது மற்றும் அச்சீவ்மெண்ட் அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் கபடி விளையாட ஆரம்பிச்சது எப்படின்னா, என் ஊருக்காக தான் விளையாட ஆரம்பிச்சேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது பக்கத்தில் ஒருவருக்கு அங்கே மேட்ச் நடக்கும். நான் மேட்ச் நடக்கும்போது நான் போய் மேட்ச் பார்க்க போவேன். நான் மேட்ச் பார்க்க போகும்போது எங்கள் அண்ணன் என்னை அடிப்பான், கபடி விளையாட வராத வேணான்னு சொல்லி. ஆனால் நான் தெரியாமல் போய் பார்ப்பேன், இன்ட்ரெஸ்ட்டில் தெரியாமல் போய் பார்ப்பேன். எங்கள் ஊர் டீம் விளையாடும் போது வந்து டீம் வந்து தோற்றுருவாங்க. தோற்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் தோற்கதை பார்த்து அழலாம் செஞ்சுருக்கேன். அது அப்படி அழுதுட்டு இருக்கும்போது எனக்கு தோணும், நம்ம நல்ல விளையாண்டா வந்து நம்ம டீம் ஜெயிக்கலாமா அப்படின்னு தோணும்போது, நான் அதுக்கப்புறம் அதை மனசில் வச்சு தான் என் ஊருக்காக தான் விளையாட ஆரம்பித்தேன். என் ஊர் பேரை வந்து வெளியே தெரிய வைக்கணும், எல்லாருக்கும் வெளியே தெரிய வைக்கணும், நல்லா விளையாடணும், டீமை நல்ல டீம் ஆகணும் அப்படிங்கிறக்காக என்னோடய டீமுக்காக மட்டும் நான் விளையாட ஆரம்பித்தேன். அப்படி விளையாட ஆரம்பித்து என்னோடய டீமை நல்லா வளர்த்தேன். எல்லா ஊருக்காக மேட்ச்சில் எல்லா ஊரையும் பிரைஸ் அடித்தோம். நல்ல எல்லாருக்குமே ஊருக்கு நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அண்ணன் நல்லா விளையாடுவாங்க, என் கூட நான் மூத்தாங்க. அப்புறம் எங்கள் சித்தப்பா, எங்கள் அப்பாவோட தம்பியும் கபடி போயிருந்தான். இவங்களை பார்த்தா நான் விளையாட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் ஆரம்பித்தேன். எங்கள் அண்ணனும் கபடி போய் எங்கள் சித்தப்பாவும் கபடி போய் அவங்கள பார்த்தா நான் விளையாட ஆரம்பித்தேன். அப்படியே என் ஊருக்காக விளையாண்டு கொஞ்சம் நல்லா பேர் வாங்கி வந்தேன் ஊருக்கு. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் முடித்து காலேஜ் போனேன். காலேஜ் போனதுக்கப்புறம் காலேஜில் யூனிவர்சிட்டி விளையாண்டேன். யூனிவர்சிட்டி சார் எம்எஸ் யூனிவர்சிட்டி, யூஎஸ் காலேஜில் படித்தேன். நான் எம்எஸ் யூனிவர்சிட்டியாக நான் செலக்ட் ஆகி எம்எஸ் யூனிவர்சிட்டி விளையாண்டேன். அப்படியே 2-3 வருஷம் விளையாண்டேன். அதுக்கப்புறம் 2013 வந்து சவுத் சோன் விளாண்டு சவுத் சோனில் பிளேஸ் பண்ணேன். எம்எஸ் யூனிவர்சிட்டி இப்போ 1 வருஷம் கேப் வந்துருச்சு. எம்எஸ் யூனிவர்சிட்டி வந்து முன்னாடி ஆல் இந்தியாவில் வின் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து 1 வருஷம் கழித்து எங்களோட செட்டு வந்து இப்போ 2013 விளாடும் போது ஆல் இந்தியா உள்ள நுழையிறாங்க. சவுத் சோன் பிளேஸ் பண்ணி ஆல் இந்தியாவோட நுழையிறோம். அந்த மேட்ச் மறக்க முடியாத மேட்ச். 1 வருஷம் கழித்து நாங்கள் பிளேஸ் பண்ணதுனால அந்த மேட்ச் மறக்க முடியாத மேட்ச். எல்லாருமே நல்லா விளையாண்டோம், அதனால் பிளேஸ் பண்ணோம். 10-11 வருஷமாக நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்காண்டி ஸ்டேட்மெண்ட் விளாண்டு ஜூனியர்லேருந்து சீனியர் வரைக்கும் ஒரு 11 வருஷமாக விளாண்டுருந்தேன். 2 வருஷம் கேப்பில் நிறைய டைம் பிளேஸ் பண்ணியிருந்தேன். தூத்துக்குடி மாவட்டம் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் பிளேஸ் பண்ணியிருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு 6-7 வருஷமாக வந்து கண்டினியூ பிளேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். சீனியரும் சரி ஜூனியரும் சரி பிளேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். 2019 நடந்த சீனியர் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து உச்சகோரில் நடந்துச்சு. அதில் வந்து நம்ம டீம் நான் தான் கேப்டன். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஃபைனலில் திருப்பூர் கூட தோக்குறோம். நம்ம டீம் 2வது பிளேஸ். அதில் வந்து எனக்கு வந்து பெஸ்ட் டிஃபென்ஸ் ஸ்கூல் தமிழ்நாடில் தமிழ்நாடு லெவலில் நான் தான் பெஸ்ட் பிளேயர் டிஃபென்ஸில். நான் பெஸ்ட் பிளேயர். அந்த வருஷம் எனக்கு வந்து நேஷனல்ஸ் தராங்க. தமிழ்நாட்டுக்காக நான் விளாண்டேன். மகாராஷ்டிராவில் நடந்த தமிழ்நாட்டு தமிழ்நாடு டீமுக்கு நானும் செலக்ட் ஆகி நானும் போய் விளாண்டேன். அது மறக்க முடியாத தருணம். இப்போதைக்கு வந்து சவுத் ஃப்ரெண்ட்ஸுங்கிற டீம் ஆரம்பித்து இப்போ இந்த நம்ம எங்கள் ஏரியாவில் உள்ள பசங்கள் எல்லாம் சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களெலாம் ஆரம்பித்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற பசங்களை சேர்த்து வச்சு ஒன்றா சவுத் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீம் ஆரம்பித்து விளாண்டுட்டு இருக்கேன். ஓகே, மறக்க முடியாத கபடி மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. சின்ன வயசில் வந்து கயத்தாரில் ஒரு மேட்ச் நடந்தது. அப்போ வந்து 2 நாள் மேட்ச் நடக்கும். நான் 1st நாள் மேட்ச்சுக்கு போகிறேன். ஏன்னா ஊர் டீம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு மேலே மேட்ச் விளையாட போகிறாங்க. அப்போ நான் அந்த டீம் அந்த மேட்ச்சுக்கு போகிறேன். என் ஊர் டீம் போகுது. நான்
நான் வந்து கொஞ்சம் வெளியே விளையாண்டு வர டைம் அப்போ நான் என் ஊர் டீம் போகலன்னா என் ஊர் பசங்க எல்லாம் நீ தப்பா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் என் ஊர் டீம் விளாட போயிருக்கேன். அப்போ விளாட போயிட்டு நாங்கள் அங்கே தோத்துருவோம். தோத்துட்டு ரெண்டாம் நாள் நான் கைத்தாக்கி மேட்ச் பார்க்க போறேன். எங்கள் டீம் அங்கே இருக்கு, அங்கே இருக்காங்க. நான் இங்கே சேர்க்கல, நான் ஜெயிச்சு போய் மேட்ச் பார்க்க ஆக்சுவலாக போயிருக்கேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் நாள் வரல சொல்லி நீ சேர்க்கல. அப்போ நாராயண் அண்ணன் ஒரு அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்சாங்க. என்னைய வந்து ரொம்ப எப்படி சொல்றது, என்னைய ரொம்ப ஊக்கமாக ஊக்குவித்து வந்து அவரை விளாட வச்சிருக்கீங்க. அவர் பேருக்கு தான் நாங்கள் விளாண்டோம் என்எஃப்சின்னு சொல்லிட்டு. அவரு அப்போ இருக்கும்போது நாங்கள் சேர்ந்து ஒன்றும் விளாண்டோம். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் என்எஃப்சின்னு ஸ்டார்ட் பண்ணி விளாட ஆரம்பித்தோம். அப்போ அவர் அங்கே இது வந்திருக்காரு. இனிய வந்து அவங்க யாருமே வேற யாரும் சேர்க்கல. சேர்க்காம இருக்கும்போது அவன் வந்து நான் சின்ன பையனாக இருக்கேன், அப்போ இங்கே தங்கவேலும் சொல்ல மாட்டாப்பா, பொடியும் பொடியும் கூப்பிடுவாங்க. ரொம்ப சின்ன பையனாக இருக்கனால பொடியும்னு கூப்பிடுவாங்க. அப்போ அவர் சொல்றப்ப பொடியை ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்கப்ப அவங்க டீம் பிள்ளையே இருப்பேன். அப்போ அவன் நேற்று வரல அப்படின்னு சொல்லும்போது அவனை கூட்டிக்கிறாங்கன்னு சொல்லி இனி வந்து பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு. தங்கவேல் விளாண்டாதான் நான் விளாடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை இழுத்துட்டு போய் புது ஜெர்சிலேருந்து நீ இறக்கிட்டு விளாட வச்சாப்ல. அந்த மேட்ச்லயே நானும் சின்ன பையன், அந்த மேட்சை வின் பண்ண காரணமே நான் தான். ஃபைனல்ல வந்து மணித்தார் போலீஸ் டீமை வந்து ஏற்று விளாடுவோம். அப்போ அவங்க எல்லாம் நல்லா போயிருக்கு எல்லாமே. அந்தோனியா விளாடுறாங்க, எட்டினா விளாடுறாங்க, அப்புறம் வண்ணமுத்தன தமிழ்நாடு போலீஸ்ல வண்ணமுத்தனம் வந்து அந்த அண்ணா விளாடுறாங்க. எல்லாம் இன்னும் நல்ல பிள்ளைங்க தமிழ் முப்பி வீடு தமிழான போலீஸ் விளாடுறாங்க. என்னோட ஃப்ரெண்டு முத்துக்குமார் அந்த டீம் விளாண்டாப்புல முப்பிடி முத்துக்குமார். அப்போ விளாடும் போது அந்த டீமை ஏற்று நாங்கள் விளாடுவோம். மேட்ச் ரொம்ப டஃப்பாக போகுது, என்னையால டை பிரேக்கர் ஆகுது. டை பிரேக்கர்ல அஞ்சு ரைடரையும் தனி ஆளாவே நான் பிடிச்சு வின் பண்ணோம் அந்த மேட்ச். அந்த மேட்ச் வந்து ரொம்ப மறக்க முடியாத மேட்ச். எந்த காரணமும் மாறி மாறி நின்று அஞ்சு ரைடரையுமே நான் ஒத்திலே பிடிச்சிருந்தேன். அந்த மேட்ச் ரொம்ப மறக்க முடியாத மேட்ச். ரீசெண்டாக இப்போ எம்இஜி டீமுக்கு இங்கே போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நடந்த மேட்ச், ஆல் இண்டியா மேட்ச். அந்த மேட்ச்ல எம்இஜி டீமுக்கு விளாண்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்தோம். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த கிரௌண்டில் விளாடுறதே பெரிய விஷயம். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் ஊருக்காரங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அந்த ஆல் இண்டியா மேட்ச் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கு, அது ரொம்ப மறக்க முடியாத தருணமாக. இப்போ வந்து என்னுடைய நான் விளாண்ட காலத்துலேருந்து எனக்கு அப்புறம் தான் இந்த தம்பி தங்கவேல் அவங்க வந்து விளாட வந்தாங்க. ஒரு நல்ல ஒரு கார்னர் பொசிஷரு, அவர் நல்ல டிஃபெண்டரு, பல்கலைக்கழகம் நேஷனல்ஸ் நிறைய விளாண்டுருக்காரு. நான் இப்போ முன்னால் சொன்னது தான், அவரும் வந்து தமிழ்நாட்டில் வந்து சிறந்த பிளேயரு. பட் இன்றைக்கி அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கபடி தான் விளாண்டுட்டுருக்காரு. அவர் ஒரு பிடி வாத்தியார் தான். பட் அவருக்கு ஒரு சரியான முறையில் வந்து இன்னும் அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்கல. அவர் மாதிரி ஒரு பெஸ்ட் பிளேயர் கிடைக்கிறதுக்கு வந்து நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துட்டு தான் வச்சுருக்கணும்னு நான் சொல்வேன். சாந்த புசலமாக இருக்கட்டும், தங்கவேலாக இருக்கட்டும், தங்கவேல் வந்து ரொம்ப காலமாக விளாண்டுட்டுருக்காப்புல. அவர் வந்து மிக சிறந்த பிளேயரு, எதிர்த்து என்ன ப்ரோகபடி பிளேயரு எல்லாத்தையுமே எதிர்த்து விளாண்டுருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் அவருடைய டிஃபென்ஸில் வந்து எந்த ஒரு குறைபாடுகளுமே கிடையாது. நல்ல பிளேயர், பெஸ்ட் பிளேயர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்னு இந்த டிஃபெண்டர் தங்கவேல். ஓகே, உங்களுடைய ஃபேமிலி இன்ட்ரோ அண்ட் சப்போர்ட்டிங் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எங்கள் அம்மா இருக்காங்க, அப்பா கிடையாது. அப்போ வந்து நான் டென்த் படிக்கும் போது இறந்துட்டாங்க. அப்போ எனக்கு ரெண்டு அண்ணன், நான் மூணாவது பிறந்தேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பொண்ணு இருக்காங்க, ஒரு குழந்தை இப்போ தான் போன வீக்கு தான் பிறந்தது. பையன் பிறந்திருக்கான், மூணாவது பையன் பிறந்திருக்கான். நான் சின்ன வயசில் விளையாட்டு பார்க்க போகும்போது எங்கள் அண்ணன் வந்து நீங்கள் அடிப்பாப்பேன், இந்த இந்த ஃபீல்டு வராதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறத பார்த்து விளாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் ரொம்ப சப்போர்ட் பண்ணாப்ப. அப்புறம் நான் சின்ன பையன், நான் வெளியே பேசும்போது பைசா இருக்காது. எங்கள் அண்ணன், எங்கள் சித்தப்பா, எங்கள் அப்பாவோட தம்பி, எங்கள் அண்ணன் ரெண்டு தான் பைசா கொடுத்து அனுப்பிடுவாங்க. எங்கள் சித்தப்பாவும் கவனி பேர் தான். எங்கனாலும் விளாட போவேன், இன்னைக்கு வீட்டில் வேலையே பார்க்க விட மாட்டாங்க. நான் விளாடுறதுனால எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. நான் விளாண்டு வீட்டில் வயலில் வேலை நடக்கும், நான் விளாண்டு வந்தாலும் நீ ரெஸ்ட் எடு, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு தான் அவங்க வயலில் போய் வேலை பார்ப்பாங்க. நான் தூங்கிட்டு தான் இருப்பேன் மேட்சுக்கு போயிட்டு இருந்தேன். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நான் வீட்டில் இருப்பேன். மற்ற நாள் ஃபுல்லாக வாரத்தில் ஃபுல்லாக மேட்ச்சில் தான் இருப்பேன். அதனால் வீட்டுக்கு வந்தாலும் என்னை வந்து எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. நான் என்னோடய விருப்பத்துக்கு தான் இருப்பேன். என்னோடய விருப்பத்துக்கு இருந்தாலும் நான் தப்பு எதுவும் பண்ணது கிடையாது. அதனால் என்னை ஃப்ரீயாக விட்டாங்க, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது எனக்கு. அதனால என்னை ஃப்ரீயாக விட்டாங்க. நானும் அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா விளாண்டேன். அவங்களோட சப்போர்ட், எங்கள் அண்ணனோட சப்போர்ட், எங்கள் சித்தப்பாவோட சப்போர்ட்டு, அப்புறம் எனக்கு இன்னும் வச்சுட்டு பாருங்க, சரி சித்தப்பான வச்சுட்டு பாருங்க, அவங்களோட சப்போர்ட்டு, என் ஊர் மக்கள், என் ஊர் மக்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் விளாட வந்துட்டேன், என் ஊருக்காக நான் விளாட வந்தேன்னா என் ஊரே என் விளையாட்டு பார்க்க முடியும். அப்புறம் லோக்கல் மேட்ச் நடந்தால் நான் தங்கையில் விளாட வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா என் ஊர், என் மாமா, எங்கள் சித்தப்பா, என் மச்சா, மாப்பிள்ள, அண்ணன், தம்பி எல்லாருமே என்னோட மேட்ச் பார்க்க வந்துடுறாங்க. எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட சப்போர்ட்னால தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறேன். அப்புறம் என் ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் கல்யாணத்துக்கு அப்புறம் விளாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரே விஷயம், என் ஒய்ஃப் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதனால தான் நான் இவ்வளோ நாள் விளாண்டுட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் அடுத்த வாரமே வந்து மேட்ச்சுக்கு வர மாட்டாங்க.
நான் அவங்களோட ஒய்ஃப் ஒத்துழைக்கிறேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 6-7 வருஷம் ஆகுது, ஒரு நாள் கூட என்னைய விளாட போகாதீங்கன்னு சொன்னாலே கிடையாது, வேலைக்கு போகணும்னு சொன்னாலும் கிடையாது, நானாக தான் வேலைக்கு போனேன். அவ்வளோ சப்போர்ட், நீங்கள் எவ்வளோ நாள் விளாட முடியுமோ உங்களால் அவ்வளோ நாள் விளாடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு உதவிதமாக இருந்தாங்க. என் ஒய்ஃப் ஒரு சரியான டிஃபெண்டருக்கான தகுதினா உங்கள் பார்வையில அது எதுவா இருக்கும்? ஒரு டிஃபெண்டர் வந்து கிரவுண்டுக்குள்ள ரொம்ப பொறுமையா இருக்கும், பொறுமையா இருந்தா மட்டும்தான் நமக்கு டிஃபென்ஸ் கிடைக்கும். நம்ம அவசரப்பட்டு இருந்தா டிஃபென்ஸ் கண்டிப்பா கிடைக்காது. நம்மளுக்கு நம்மளை விட்டு நம்ம ஆப்போசிட் டீம் தான் பாயிண்ட் அதிகமா போகும். நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்கோமோ அவ்வளவு பொறுமை அவ்வளவுக்குள்ள நமக்கு பாயிண்ட் கிடைக்கும். பொறுமை தான் ரொம்ப முக்கியம். நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம பசங்களோட பிராக்டிஸ் பண்றத விட நம்ம இண்டிவிஜுவலா தனியா பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு கிரவுண்ட நம்மளே போட்டு நம்மளே தனியா நம்மளுக்கு என்ன பொசிஷனோ அந்த பொசிஷன்ல ஒரு நேரத்துக்கு ஒரு 200 ஏறி எடுத்து பார்க்கணும். இப்போ ரைட் லெப்ட் காரனா லெப்ட் காரன் ஒரு 200 ஏறி பார்க்கணும், ஆங்கிள் பிடிச்சு பார்க்கணும், தனியா பிடிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம இண்டிவிஜுவலா யாருமே இல்லாம கிரவுண்ட போட்டு நம்மளா பிராக்டிஸ் பண்ணணும். அதான் டிஃபென்ஸ். இப்போ டிஃபென்ஸ் பிளேயரோட இப்போ பிராக்டிஸ் பண்ணும்போது இப்போ 4 பேரோட பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, டெய்லி அவனோட பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அவன் என்ன பண்றான் அவன் பண்றது நமக்கு கிடைக்கும். அவன் அஃபன்ஸ் என்ன தப்புறோ அப்ப மட்டும் நமக்கு கிடைக்கும். அதை விட தனியா நம்ம பண்ணணும். எல்லா ஸ்கில்லையும் பண்ணி பார்க்கலாம், ஆங்கி பிடிச்சு பார்க்கலாம், கிக்கு பிடிச்சு பார்க்கலாம், ஓடி அடிச்சு பார்க்கலாம், எல்லாமே நீ பண்ணலாம். தனியா பண்ணணும், அது நல்லது. ரொம்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல நான் தனியா தான் டிஃபென்ஸ் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா பசங்களோட பிராக்டிஸ் பண்ணதை விட தனியா பிராக்டிஸ் பண்ணதான் எனக்கு அதிகம். அதனால தனியா பிராக்டிஸ் பண்ணி தயாரெடுத்து தனியா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேண்ணே, உங்களுடைய எய்ம் பிஃபோர் அண்ட் நவ் அது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. விளையாட்டை வச்சு கபடி விளையாட்டை வச்சு வேலை வாங்குறதா என்னுடைய எய்மாக இருக்குது. அது என்னவோ அப்படின்னு தனி தனி போயிட்டே இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு பீட்ஸால் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து வந்து இப்போ இருக்கிற பிளேயர் என்னோட சவுத் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுற பசங்க, எங்கள் ஏரியா பசங்க, எனக்கு தெரிஞ்ச பசங்க, சின்ன பசங்களை வந்து நல்ல ஒரு லெவலுக்கு வளர்த்து விடணும், நல்லா யூனிவர்சிட்டி வாங்கி கொடுக்கணும், நல்லா அச்சீவ் பண்ண வைக்கணும், ஸ்டேட் விளையாட வைக்கணும், அந்த மாதிரி ஒரு எய்மில் என்னோட அப்படியே கபடி பயணத்தில் சுரந்துகிட்டே இருக்கேன். நான் சின்ன வயசுல விளையாடும் போது வந்து என்ன வந்து ஒரு சரியான வழிக்கு கொண்டு போக வந்து ஆள் இல்லை. அதனால என்னோட வழி வந்து இப்போ வரைக்கும் அப்படியே தர்மாட்டமாக தான் போயிட்டு இருக்கு கபடி கபடி லைஃப்ல. ஆனா நான் என்ன முடிஞ்ச அளவுக்கு என்னோட என்ன சுத்தி இருக்க பிளேயருக்கு எல்லாமே சின்ன பசங்க எல்லாத்துக்குமே நான் வழி காமிச்சுட்டு தான் இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவு நான் இங்கே ஹெல்ப் பண்ணுவேன். அதனால என்ன சுத்தி இருக்க பசங்களுக்கு நல்ல ஒரு வழியை நான் காமிப்பேன் கண்டிப்பா. ஓகே, இந்த நேரம் ஃபேன் மூமெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்க. வாசுதேவ் நல்லூர் பக்கத்துல ஒரு பையன் இருக்கும், அஞ்சித் சாமின்னு ஒரு. அந்த பையன் வந்து அந்த பையன் நான் இன்னும் நேரில் பார்த்துக்கிறேன். அவனும் நீ நேரில் பார்த்துருப்போனா எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு என்னோட ஃபோட்டோ தான் டிபியில் வைப்பான், டெய்லி என்னோட வீடியோ ஸ்டோரி போடுவான், ஸ்டேட்டஸ் வைப்பான், டெய்லி எனக்கு மெசேஜ் பண்ணுவான், டெய்லி பேசுவான். அந்த பையனை வந்து மறக்கவே முடியாது. எந்த மேட்சுக்கு போனாலும் சரி ஃபோன் பண்ணி பேசுவான். அப்புறம் எல்லா மேட்சுக்கும் ஆல் தி பெஸ்ட்டு சொல்லி மெசேஜ் பண்ணிடுவாங்க. அந்த தம்பி ரொம்ப நல்ல பையன், அவனை வந்து மறக்கவே முடியாது ரொம்ப. ஓகே, நீ சவுத் ஃப்ரெண்ட்ஸ் டீம் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணு. இந்த பசங்க எல்லாருமே வந்து கார்பரேட் ஸ்கூலில் தூத்துக்குடியில் கார்பரேட் ஸ்கூலில் படித்தாங்க. படித்து அவங்க வந்து ஒரு வருஷம் ஸ்டேட் வின்னர், ஒரு வருஷம் ஸ்டேட் ரன்னர். அவங்க அப்படியே படித்து முடிச்சு வெளியே வராங்க. வெளியே வர்ற டைம் கொரோனா டைம் ஆயிடுச்சு. அந்த டைத்துல யாருமே அவங்களை கண்டுக்கல, யாருமே கண்டுக்காமல் இருக்கும்போது எல்லாமே என் ஊரை சுற்றி இருக்க பசங்க. இப்போ கண்டுக்காமல் இருக்கும்போது என்ன வந்து கேட்டாங்கன்னா, என்ன எங்களை மேட்ச்சுக்கு அழைச்சிட்டு போங்கண்ணே, இப்போ எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுங்க, நாங்கள் போதும் மேட்ச்சுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நானும் சும்மா தான் இருந்தேன். டெய்லி அவங்க ப்ராக்டிஸ் வாங்கினாருன்னு ப்ராக்டிஸ் வந்தாங்க. அதில் வந்து நேரில் ஆற்றுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணோம். கிரௌண்டு இருக்குது, ஆறு இருக்குது, ஆற்றுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணோம். டெய்லி அந்த பசங்க வர வச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்படியே நானும் அவங்க சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படியே மேட்ச்சுக்கு போகும்போது இன்னும் கூப்பிட்டு போகிறாங்க. மேட்ச்சுக்கு போகும்போது அப்படி என்ன பேர் கொடுக்கலாம், ஏதாவது ஒரு தனிப்பட்ட பேர் கொடுத்தா வந்து எல்லாமே சுற்றிட்டு பக்கத்து ஒவ்வொரு பசங்க தனிப்பட்ட பேர் கொடுத்தா இப்போ யாவது பேர் விளாண்டா பக்கத்தூர் பேர போதுமா, அந்த பையன் யோசிப்பான் இப்போ அவங்க ஒரு பேர் விளாடுறானே அப்படின்னு சொல்லி. அதனால் பொதுவாக ஒரு பேர் கொடுத்துருன்னு சொல்லிட்டு நான் தான் பேர் ரெடி பண்ணேன். சவுத் ஃப்ரெண்ட்ஸ், நான் தூத்துக்குடியில் சவுத் சைடு தான் அந்த பசங்க. அப்போ சவுத் ஃப்ரெண்ட்ஸ்னு ஆரம்பிச்சிடும் நான் தம்பிகளா அப்படின்னு சொன்னேன். சரினேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அப்படியே ஆரம்பிச்சதுலேருந்து அந்த பசங்க யாருமே பிரிஞ்சு போகல, அப்படியே ஆடிட்டு இருக்கேன். எல்லா பையனுமே இப்போ யூனிவர்சிட்டி வாங்கினாங்க. யூனிவர்சிட்டி வாங்குற அளவுக்கு நான் காலேஜில் யூனிவர்சிட்டி சேர்த்து விட்ருக்கேன். பசங்க படிச்சுட்டு இருக்காங்க, நல்ல பசங்க எல்லாருமே. எப்படி சொல்லுது, நான் ரொம்ப நாளாக கபடி விளையாண்டுட்டு இருந்தேன். எல்லா பக்கமும் போய் கபடி விளையாண்டுருக்கேன். அந்த பக்கமாக வந்து எப்படின்னா கபடி விளையாடுறதுக்காக மட்டும்தான் போவேன், கபடி விளையாடுறதுக்காக மட்டும்தான் போவேன். இப்போ சவுத் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து என்னோட சந்தோஷத்துக்காக போவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப கவலையெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா நான் இந்த மாதிரி இருக்கேன். இப்போ சூழ்நிலை என்னோட சூழ்நிலை அப்படி இருக்குது. ஆனால் நான் என்னோட பசங்க சவுத் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களோட போனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக. பசங்க யாருமே வந்து
எந்த சண்டையும் எல்லாம் பண்ண மாட்டாங்க, எப்பவும் சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. அதனால எனக்கு சவுத் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க ரொம்ப பிடிக்கும். என் டீமில் வந்து அஜித்னு ஒரு பையன் போலீஸ் ஆகிட்டான், நல்லா ரைடர் யூனிவர்சிட்டி சீஃப் ஸ்போர்ட்ஸ் வர்றாங்க, இப்போ ட்ரெயினிங் இருக்கான். அது மாதிரி இப்போ அடுத்தடுத்து எல்லாருமே யூனிவர்சிட்டி வாங்கி வச்சு எல்லாருமே இப்போ போட்டிருக்க போலீஸ் எல்லாருமே போலீஸ் ஆகிறாங்க. இந்த மாதிரி நம்ம இடையில இருக்க பசங்களை வந்து ரெடி பண்ணி அப்படியே யூனிவர்சிட்டி வாங்கி ஸ்போர்ட்ஸ் வர்றாங்க, போலீஸ் போ வேறு வேலைக்கு அனுப்புறது தான் என்னோட எய்மாக இருக்கு. அதனால் சவுத் ஃப்ரெண்ட்ஸ் டீம் வந்து மறக்க முடியாத டீம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஹரின்னு ஒரு பையன் இருக்கான், அஜித், செல்ல பெருமாள், ஆண்டி, அப்புறம் வந்துட்டு டென்னி, பரத், மணி, பிரசாந்த், அப்புறம் வசந்த், அங்கே எல்லா கூடயும் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க கூட இருந்தால் நான் எல்லாத்தையும் மறந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஒரு நாள் கபடி ஆடினதுன்னா எங்கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன பசங்களாக இருந்தாலும் நான் சொல்றதை கேட்டு பேச்சை கேட்டு மதிச்சு மரியாதை கொடுத்து என்ன சொல்றோம்னோ அதை கேட்டு நடந்துப்பாங்க. இதில் போர் போட்டு தாண்டாங்கன்னா தர மாட்டாங்க, நின்றுப்பாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அதனால டீம் வந்து நான் இருக்கிறதுக்கு டீம் விளையாட மாட்டேன், நல்லா வளர்த்துதான் போடுவாங்க, ஒரு பிரச்சனை இருக்காம டீம் போயிருக்கோம். எங்க டீமுக்கு வந்து உறுதுணையா இருக்கிறது வந்து எங்க டீம் மேனேஜர் சரி, என் பக்கத்து ஊர் தான் சிவகலைன்னு ஒரு ஊர் மாரி கிருஷ்ணன், அவர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு எங்களுக்கு, ரொம்ப எங்க டீம் வந்து ரொம்ப வழிநடத்தி கொண்டு போகுது அவர் வராது. அப்புறம் ஆள்ல இருக்கிற கார்த்திக் ராஜான்னு சொல்லிட்டு போலீஸ் இருந்தாங்க, அவரும் எங்க டீமுக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடித்த வீரர்கள் இந்த இடத்துல சார்? ரொம்ப பிடித்த வீரர் வந்து என்னோட நண்பன், வீர நண்பன் வந்து முத்துக்குமார், முக்குலவெட்டி ஜெயசேகர் டீம் சேர்ந்த முத்துக்குமார். அவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர், ரொம்ப பிடிக்கும். அவனோட விளையாட்டை வந்து நான் இன்னும் யாருமே பார்க்கல, ஆனா அவனை விட பெரிய பிளேயர்லாம் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், இருக்காங்க. ஆனா அந்த கேம்லாம் நான் பார்க்கல, அவங்ககிட்ட இருந்த கேமை வந்து நான் இன்னைய வரைக்கும் நான் யார்ட்டையும் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ பேர் இந்தியா பிளேயர்லாம் இருக்கேன்னு செய்வாங்க, ஆனால் அவனோட கேம் வந்து எனக்கு இப்படி ரொம்ப தூரத்தை தூக்கி வச்சு நான் அவனோட கேம், ஆனால் அவன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நாராயண அண்ணன் இறந்து போயிட்டாங்க, என்எஃப்சின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லுவோம், அந்த அண்ணன் ரொம்ப பிடிக்கும், அவர் நல்ல கபடி பிளேயர், அவரையும் ரொம்ப பிடிக்கும். கபடியில் உங்களுக்கு நடந்த பேட் மொமெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்க. சாத்தான்குளம் பக்கத்தில் ஒரு மேட்ச் நடந்தது, அப்போ மேட்ச் நடக்கும்போது சன்பர்கர் மில் டீமை ஏற்று நாங்கள் விளாடுவோம், என்எஃப்சி டீம் நாங்கள் விளாடுவோம். விளாடும் போது எனக்கு வந்து நான் ரைடு போகும்போது ஒரு பிளேயர் அடிப்பாப்பில் நான் மேலே போய் வால் கழிச்சு விழும்போது கையை ஓடிடும், கையை ஓடும்போது எல்போ வந்து நகர்ந்துப்போம். ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுப்பேன், மேட்ச் தோற்றுவோம், தோத்துட்டு ரெண்டு மாதம் ரெஸ்ட் எடுப்பேன், ரெஸ்ட் எடுத்து கை ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் மேட்ச் எனக்கு, ஃபஸ்ட் மேட்ச் போகிறேன் தேனி கோட்டூரில் மேட்ச், அங்கே போகிறோம். பேப்பர் மில் டீம் வந்துருக்கு, அப்போ பேப்பர் மில் டீமுக்கு எங்களுக்கு செமி செமி விளாடுது. அந்த மேட்ச்சு விளாடுறோம், விளாண்டுட்டு இருக்கும்போது என்னால் விளாட முடியலை, ஆனால் விளாட முடியல, ஆனால் மேட்ச்சு வின் பண்ணிடுறோம். பேப்பர் மில் டீமை நாங்கள் வின் பண்ணோம். ஒரு கிளப் டீம் வந்து ஒரு சாதாரண ஒரு கிளப் டீம் வந்து பேப்பர் மில் டீமை வின் பண்ணுறது அதே முதல் முறை. எங்கள் டீம் வின் பண்ணிச்சு, என்எஃப்சி டீமு நாங்கள் அப்போ வின் பண்ணோம். பேப்பர் மில் டீம் ரொம்ப நல்ல டீம், அதை நாங்கள் வின் பண்ணுறோம். ஆனால் என்னால் விளாட முடியல, விளாட முடியலன்னா மேட்ச்சை முடிச்சுட்டு வந்து நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து அழுதேன், ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதேன். என்னால் மேட்ச் மேட்ச் வின் பண்ணிட்டோம், ஆனால் இந்தியாவில் ஒழுங்காக விளாட முடியலையே அப்படின்னு ரொம்ப அழுதேன். அந்த இதை மறக்க முடியாது, அது எனக்கு ஒரு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அந்த மேட்ச் என்னால் விளாட முடியலையே அப்படிங்கிறது ரொம்ப கவலையாக இருந்துச்சு, கண்ணு விட்டு அழுதுருக்கேன் அந்த மேட்ச். ஓகேண்ணா, இந்த நேரம் உங்களுடைய தம்பிகளுக்கு அடுத்து கபடி வீரர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னா என்ன ஷேர் பண்ணுவீங்க? இன்னைக்கு உள்ள வந்து பிளேயர் வந்து ஒரு மேட்ச் நடத்துகிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு மேட்ச் நடக்குதுன்னா அந்த பிளேயர் வந்து டீமோட சேர்ந்து நாளைக்கு மதியத்துக்கு மேலே தான் வர்றாங்க. நான் முன்னாடி நான் விளாடும்போது சின்ன வயசில் விளாடும் போதெல்லாம் வந்து என் ஊர்லேயும் சரி பக்கத்துலேயும் சரி எங்கே மேட்ச் நடந்தாலும், இப்போ இன்னைக்கு நைட்டு மேட்ச்சுன்னா 9 மணிக்கு மேட்ச்னா 9 மணி 10 மணிக்கு எல்லா டீமும், அப்போ மேட்ச்சு பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். உட்காந்தோன்னா நல்லா இருக்கும், நைட்டு போய் சின்ன வயசில் மேட்ச் உட்காந்தான்னு வச்சுக்கோங்களேன், காலையில் முடிச்சு மேட்ச்சை முடிச்சு அனுப்புறதுக்கு எந்திக்கவே முடியாது. டீம் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், எந்த மேட்ச்சுமே வந்து கழிக்கவே முடியாது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரசிச்சுட்டே இருக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ உள்ள டீம் வந்து அப்படி கிடையாது, எந்த மேட்ச் போய் பார்த்தாலும் ஒரு மாதிரி தான் மேட்ச் போகுதுன்னா அந்த அளவுக்கு டீமோட தரம் வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்கும். பிளேயர் நிறைய இருக்காங்க, ஆனால் வந்து அந்த அப்போ பார்த்த கபடி மேட்ச் வந்து இப்போ கிடையவே கிடையாது. என்னாவது இப்போ மேட்ச் இப்போ நைட்னா வந்து நாளைக்கு நைட்டு வர்றாங்க பிளேயர், அதை வந்து தவிர்க்கணும் கண்டிப்பாக. இப்போ இன்னைக்கு நைட் மேட்சை நான் என்னோட நான் எனக்கு பழக்கப்பட்டது இன்னைக்கு நைட் மேட்சா இன்னைக்கு நைட் போயே ஆகணும் கண்டிப்பாக. என் பிளேயரே அப்படி தான், நான் கூட்டிகிட்டு தான் போய் கூட கையோட நாளைக்கு மதியத்துக்கு மேலே வர்றாருன்னா வராதிங்கன்னு சொல்லுவேன், என் பிளேயரையும் சொல்லி வராதிங்கன்னு சொல்லிடுவேன். எல்லாருமே வந்து இன்னைக்கு நைட் மேட்ச்சு இன்னைக்கு நைட்டே வந்துடணும், அதுதான் ஒரு நம்ம கபடிக்கு கொடுக்குற மரியாதை.
ரெண்டாவது வந்து மேட்ச் நடத்துறவங்க வந்து பத்து டீம் வந்தாலும் மேட்சை நடத்தி முடிச்சிருங்க. ஒரு ரெண்டு இடத்துல அப்படி நடத்தி முடிங்க, ஆட்டோமேட்டிக்காக டீம் வரும். நீங்கள் இப்படி வெயிட் பண்ணுறதுனால வந்து டீம் கண்டிப்பாக வராது, லேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு கபடிக்கு கொடுக்குற மரியாதை வந்து இதுதான், நம்ம எந்த டயத்துக்கு சொல்லிக்கிறோம் அந்த டயத்தில் போய் நம்ம டீமை என்ட்ரி பண்ணி விளாட ஆரம்பிச்சிடணும். அதான் நமக்கு கபடிக்கு கொடுக்குற மரியாதை. அதை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு கொடுத்த நேரத்தை வந்து நம்ம கரெக்டாக போய் பயன்படுத்தி விளாட ஆரம்பிச்சிடணும். லேட் பண்ணாமல் கொஞ்சம் பிளேயர் எல்லாமே நல்ல சீக்கிரமாக வந்து விளாண்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முன்னாடி வந்து நிறைய பிளேயர் இருந்தாங்க ஊரில், பிளேயர் இருக்கும்போது அவங்கவுங்க டீமை வந்து அவங்க வளர்த்து விட்டாங்க. நீ விளாடு நீ விளாடு, ஒரு ஒரு ஸ்கில்ல பார்த்துட்டு நீ நல்லா விளாடுற அப்படின்னு சொல்லி வளர்த்து விட ஆடுனாங்க, வளர்த்துட்டாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ எனக்கு நான் விளாட்னா என்னோட இன்ட்ரெஸ்டாக மட்டும்தான் நான் விளாண்டு வரேனே தவிர, யாருமே வந்து ஊர்ல இருந்து வளர்த்து விடணும், பின்னாடி பின்னாடி இருக்கிறவங்க வந்து நம்ம சின்ன பசங்க வளர்த்து விடணுங்கிற அளவுக்கு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த மாதிரி இருந்தாங்க வளர்த்துட்டாங்க அப்படின்னா இன்னும் நம்மளோட தூத்தி மாவட்ட டீம் எல்லாருக்கும் எல்லா மாடலும் எல்லா டீமுக்கும் எல்லா பிளேயர்ஸும் தான் சொல்றேன், நல்லா வளர்த்துடுக்கலாம். நம்ம டீம்ல நம்ம தூத்தி மாவட்ட டீம் நல்ல பிளேயரா இருக்காங்க. இப்ப இருக்கிற பிளேயர் எல்லா பிளேயர் தான் இருக்காங்க. நம்மளோட ட்ரை பண்ணா அவங்க சீனியர்லாம் ட்ரை பண்ணாங்க, நல்லா வழிகாட்டுதல் முறையில இருந்துச்சு, உருவாக்கணும்னு உருவாக்கி ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நிறைய பேர் வருவாங்க, வளருவாங்க, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா சீனியர் ஃபுல்லா யாருமே வந்து ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. ஆனா கண்டிப்பா வந்து கபடி பிளேயரா இருக்கிற சீனியர் எல்லாருமே வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அவங்க டீமை வந்து உருவாக்கி மேலே கொண்டு வரணும். அது என்னோட வேண்டுகோள். ஓகே, இந்த நேரம் வந்து உங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ண நினைக்க வேண்டிய மொமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும். நான் சின்ன வயசுலேருந்து கபடி விளாண்டுருக்கேன், எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. என்னோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப நன்றி. நான் எவ்வளோ வளர்ந்து நிற்கிறேன் வளர்ந்து வர்றேன் அப்படின்னா என்னோட ஃபேன்ஸ் வந்து எனக்கு ரெண்டு நாள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்க பசங்க சின்ன பசங்க எல்லாருமே கபடி விளாடுன்னு நினைக்கிறாங்க, எல்லாருமே என்ன பேசுவாங்க. நான் மேட்ச்சுக்கு போகிற இடத்துல எல்லாருமே என்ன பேசுவாங்க, நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நின்று பேசிட்டு தான் போவேன், யாருக்குமே அவாய்ட் பண்ண மாட்டேன். அடிமையாகிறாங்க. அதுவே போதுமானது.